जनचलाकया सत्सरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाशातशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा भक्तर अनेवरुक्कुम इनिमेयाना काले वनक्कम। இன்றைய பாகவத சத்சங்க வகுப்பில் வந்து கலந்து இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்று நாம் படித்தது ஸ்ரீமத் பாகவதம் இரண்டாம் ஸ்கந்தம் 9வது அத்தியாயத்தில் 39வது பதம். அந்தர்கித இந்திரியார்த்தாய ஹரே விகிதாஞ்சலி சர்வபூதமயோ விஸ்வம் சசர்ஜேதம் சத்பூர்வவத். பக்தர்களுடைய புலன்களுக்கு உன்னதமான இன்பத்தை அளிப்பவரான பரமபுருஷர் பகவான் ஸ்ரீஹரியின் மறைவுக்கு பின்னர் பிரம்மா அதாவது பிரம்மதேவர் கூப்பிய கரங்களுடன் முன்பு ஜீவராசிகளால் நிரப்பப்பட்டிருந்ததை போல பிரபஞ்சத்தை மறுபடியும் சிருஷ்டிக்க துவங்கினார். ஓகே, அப்போ கடந்த சில தினங்களாக நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தின் இரண்டாம் ஸ்கந்தம் படிச்சுட்டு வரோம். இந்த இரண்டாம் ஸ்கந்தத்தில் பரீட்சித் மகாராஜா சுகதேவ் கோசாமிட்ட பல அற்புதமான கேள்விகளை முன்வைத்தார். அந்த கேள்விகளுக்கு பதிலாக மிக அற்புதமான லீலைகள், படைப்பினுடைய சிருஷ்டிப்பு லீலை, பகவானுடைய பல்வேறு லீலைகள், அது ஒன்றொன்றாக அவர் வர்ணிச்சுட்டே வர்றார் சுகதேவ் கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜிடம். அப்போ பிரம்மதேவருக்கு பிரம்மதேவருடைய தபம், பிரம்மதேவர் தபம் செய்து அவருடைய பக்தியில திருப்தி அடைந்து பகவான் அவருக்கு ஒட்டுமொத்த வைகுந்தலோகத்தையும் காட்டி அருளினார், அவருக்கு தரிசனமும் வழங்கினார். பகவானுடைய தெய்வீகமான சச்சிதானந்த ரூபத்தை பிரம்மா தரிசனம் செய்தார். பின்பு பிரம்மதேவருக்கு நான்கு சதுஸ்லோகி நான்கு ஸ்லோகம் மூலமாக படைப்பினுடைய ரகசியம், படைப்பினுடைய ரகசியம் என்ன, தன்னுடைய மகிமை என்ன என்பதை பகவான் அவருக்கு காட்டியிருந்தார். இப்படி பிரம்மதேவர் பகவானை தரிசனம் செய்து பிரார்த்தனை செய்து கண்களிருந்து வரக்கூடிய கண்ணீராலேயே பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை அபிஷேகம் செய்து திருமஞ்சனம் செய்து பகவானுடைய பூர்ணமான அனுகிரகத்தை பெற்றார். அப்போ பகவானுடைய அருளால அவருக்கு சிருஷ்டிப்பு பண்ணக்கூடிய ஆற்றல், அதுக்குண்ட நாலேஜ், அதுக்குண்ட அறிவு வழங்கப்பட்டது. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, முதல்ல இந்த ஸ்லோகம் சொல்றக்கூடிய விஷயம் அந்தர்கித இந்திரிய அர்த்தாய. அந்தர்கித இந்திய அர்த்தாயனா இந்த புலன்களுக்கு யார் உண்மையான சந்தோஷம் தர்றாங்க அப்படின்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். சோ இந்த புலன்களுக்கு உன்னதமான இன்பத்தை தருபவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஜெய் ஸ்ரீ ஜெகநாத் சுவாமிக்கு. அப்படின்னா நீங்க வந்து சேட் பாக்ஸ்ல பதிவிடலாம், புலன்களுக்கு உன்னதமான இன்பம் தருவதனால கிருஷ்ணருக்கு என்ன பேரு? அது சரி. இப்ப ரிஷிகேஸ்ரா கோவிந்தராய், இது கரெக்ட். புலன்களுக்கு உன்னதமான இன்பம் தருபவர் கோவிந்தன். அப்ப ரிஷிகேசன் என்ன அர்த்தம்? புலன்களின் அதிபதியா இல்ல புலன்களை வழிநடத்துபவரா? எஸ், யா, ரெண்டுமே சரியானதுதான். புலன்களை கட்டுப்படுத்துவது சரி. கோவிந்தா, கோ அப்படின்னா பசு, கோனா புலன்கள், பசுக்களுக்கும் புலன்களுக்கும் இன்பம் தருபவர் கோவிந்தன். ரிஷிக ஈஷா, ரிஷிக ஈஷானா புலன்களை கிருஷ்ணருடைய சேவை, அதாவது புலன்களை வழிநடத்துபவர், புலன்களின் எஜமானன், மாஸ்டர் ஆஃப் த சென்சஸ், புலன்களின் எஜமானன் சொல்லலாம், புலன்களை வழிநடத்துபவர்னு சொல்லலாம். ஏன்னா எஜமானன் யாரு? எஜமானன் தான் வழிநடத்துறவர் இல்லையா? எஜமானன் சேவகனை வழிநடத்துகிறார்.
அதனால நம்ம என்றைக்குமே சேவகர்கள் தான். இதை நம்ம யாம் வச்சுக்கணும். நம்ம புலன்களுடைய எஜமானன் அல்ல, நம்ம புலன்களுடைய எஜமானன் ஆகவும் முடியாது, நம்மால் நம் புலன்களை கட்டுப்படுத்தவும் முடியாது, நம் புலன்களுக்கு அடிமையாகிவிட்டோம். சரீரா அவித்யாஜால் ஜடேந்திரிகா தகேகால் பக்தி வினோத் தாக்கூர் பாடுறார். சரீரா அவித்யாஜால், இந்த ஜட உடல் அறியாமின் மொத்த வடிவாகும். ஜட இந்திரியா தகேகால், அதில் புலன்கள் மரணத்தை நோக்கி கொண்டு செல்லும் பாதையின் வழிகளாகும். சரீரா அவித்யாஜால் ஜடேந்திரியா தகேகால் ஜீவப்பேலே விசேசாகரே. ஓ எம்பெருமானே, நான் எப்படியோ தெரியாம இந்த ஜட புலன் என்பம் கடலினுள் விழுந்து விட்டேன். சமுத்திரம் புலன் என்பங்கிற கடல்ல நம்ம விழுந்துட்டோம். சரீரா அவித்யாஜால், இந்த உடல் அறியாமின் மொத்த வடிவம், அதில் புலன்கள் மரணத்தை நோக்கி கொண்டு செல்லும் பாதின் வழிகளாகும். பாகவதத்துல நவத்வாரே பொரே யோகி, ஒன்பது துவாரம் இருக்கு நம்ம உடம்புல, ஒன்பது நவத்வாரம், ரெண்டு கண்ணு, நாசித்வாரம், காது, வாய், பிறப்பு உறுப்பு, ஆசன உறுப்பு, இந்த மாதிரி ஒன்பது துவாரம், ரெண்டு நாலு ஆறு ஏழு எட்டு ஒன்பது நவத்வாரம். இது எங்க கொண்டு போகுது? இந்த ஜட உடல் அறியாமின் மொத்த வடிவாகும், அதில் புலன்கள் மரணத்தை நோக்கி கொண்டு செல்லும் பாதையின் வழிகளாகும். ஆனால் கிருஷ்ணரே, நாங்கள் எவ்வாறோ இந்த ஜட புலன் இன்பம் எனும் கடலினுள் விழுந்து விட்டோம். அதனாலதான் வி ஆர் ஆல் ஃபாலன் சோல்ஸ் ஆர் கண்டிஷன் சோல். நம்ம வந்து வீழ்ந்த ஆத்மா அல்லது கட்டுண்ட ஆத்மா, பந்தப்பட்ட ஆத்மா, நம்ம வீழ்ந்துட்டோம். எதுல? ஜடப்புலன் இன்பம் எனும் கடலினுள் விழுந்து விட்டோம். கடலினுள் விழுந்து விட்டோம். சரீரா வித்யஜா ஜடேந்திரியா தகைகால் ஜீவபலே விசேஷாகரி தாரா மத்திய ஜிவ்வாகதி. ஜிக்வானா, ஜிக்வானா என்னது? ஏ ஜிக்வானா நாக்கு, பெங்கால ஜிக்வா அப்படின்னா நாக்கு. தாரா மத்திய ஜிவ்வாகதி லோகமாயா சுதர்மதி, இந்த புலன்களையே மிகவும் கொடியதும் கட்டுப்படுத்த முடியாததும் நாக்கு ஆகும். நாக்கு இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஆபத்தானது. என்ன பண்ணும்? பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கவே செய்யாது. எல்லாரி பேசுறது, திட்டுவது, அப்புறம் பரிகாசம் பண்றது, அப்புறம் என்னெல்லாம் கிடைக்குதோ சாப்பிட்றது. சுவை நாக்குக்கு டேஸ்ட் கேட்கும் சுவை. நேற்று கூட ஒரு சத்சங்கத்தில் பேசிட்டு இருந்தோம், தாமோதர ப்ரோக்ராமில், எங்களால் வந்து அசைவ உணவு சாப்பிடாமல் இருக்க முடியாது. அப்போ ஏன் அந்த முடிவு, ஏன் அந்த மாதிரி எண்ணம்? ஏன்னா நாக்குக்கு அந்த சுவை கேட்கு, நாக்கு வந்து அதுக்கு அடிமையாகிவிட்டு. எப்படி நாக்கு அடிமையாச்சு? நாக்கு வந்து அதில் போய் டேஸ்ட் பண்ணு. 200 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க பிரிட்டிஷ்காரங்க இந்தியா வந்தபோது, அவங்களுடைய ஆர்மி சிஸ்டம்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த புல்லட்டில் வந்து அந்த இதை மிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதாவது இந்த நான்வெஜோடைய அந்த மாமிசத்தை தடவிடுவாங்க. எஸ் அதெல்லாம் தடவிடுவாங்களா, அந்த புல்லட்டை வந்து இவங்க வாயில் இழுத்து அப்புறம் அதை வந்து பிளேஸ் பண்ணி அப்புறம் இது பண்ணணும், ஃபயர் பண்ணணும். அப்படி இழுத்து இழுத்து டேஸ்ட் பண்ணி என்னாச்சு, அவங்களுக்கு அந்த டேஸ்ட்ல வந்து அடிக்ட் ஆயிட்டாங்க. பிரிட்டிஷ்காரங்க வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இந்தியா வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. எப்படின்னா, இந்தியா மேல படையெடுத்து வந்து கண்ட்ரோல் பண்ணல. இப்போ முகலாயர்கள் என்ன பண்ணாங்க, முகலாயர்கள்லாம் வந்து இந்தியா மேல படையெடுத்து வந்து இந்தியாவை வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்க, படையெடுத்து வரல, அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டா பிசினஸ் பண்ற மாதிரி வந்து டீ எஸ்டேட்டு, காஃபி எஸ்டேட்டு, அப்புறம் நான்வெஜ்ஜு, இந்த மாதிரி அவங்களுடைய கல்ச்சர், அவங்களுடைய லோ கிளாஸ் கல்ச்சர், அவங்களுடைய கீழ்த்தரமான கலாச்சாரம், அப்புறம் அவங்களுடைய நாகரீகம், அவங்களுடைய பேரளவான ஆங்கில வழி கல்வி, பேரளவான பௌதீகமான மெக்கேலாங்கிறவருடைய ஆங்கில வழி கல்வி, இதெல்லாம் கொண்டு வந்து தான் நம்மளை அடிமையாக்கும். எப்படி நம்மளை அடிமைப்படுத்திக்கிட்டாங்க? இந்த மாதிரி தான். எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அந்த பதார்த்தத்தை எல்லாம் கொண்டு வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணி, அதை அப்படியே இன்ஜெக்ட் பண்ணி, அப்புறம் இந்த மாதிரி காஃபி டீ எல்லாம் கொண்டு வந்து, இன்னைக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஃபில்டர் காஃபி குடிக்கலன்னா மாமா வந்து இன்னைக்கு யாகத்துக்கு போக மாட்டேன் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. மாமா போய் யாகம் பண்ணுன்னா பேஸ் பேஸ் ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபில்டர் காஃபி சாப்பிட்டா தான் ஒரு நாள் யாகம் பண்ண முடியும். அந்த மாதிரி அடிக்ட் ஆக்கிட்டேன், நம்மளை அந்த போதைக்கு அடிமையாக்கிட்டேன். ஸோ இப்படி நம்மளை வந்து
வீழ்த்திட்டாங்க. எதனால வீழ்த்தினாங்க? இந்த மாதிரி போதை வஸ்துக்களை வச்சுதான் வீழ்த்தினது. அப்போ இந்த புலன்களில் மிகவும் கொடியதும் கட்டுப்படுத்த முடியாது நாக்கால் நாக்கு. தீனால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு. ஹரே கிருஷ்ணா. யாரோ அன்மியூட்ல இருக்காங்களே. தீல தீல புண்ணு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தீனால் சுட்ட புண் ஆறிடும், அது கொஞ்ச நாள் அப்படி தழும்பு இருந்தாலும் அதை நம்ம பாதிக்க. ஆனா வார்த்தையலால் திட்டும் போது அது ஆழமாக பதிந்து நாவினால் சுட்டவடு. தீனால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு. அது வந்து அப்படி காயப்படுத்திடும் மனசுல போய். அது அவங்கள பார்க்கும்போதெல்லாம் அது என்ன வரும், இவங்களை அன்னைக்கு திட்டினாங்களே, என்ன திட்டாங்களே, என்ன திட்டாங்களே, ஸ்ட்ராங்கா உள்ள போய் பதிஞ்சு. ரெண்டு அடி கொடுத்தா கூட மறந்துடுவாங்க, ரெண்டு அடி அடிச்சா கூட மறந்து போயிடுவாங்க. ஆனா கண்ணாபின்னால் திட்டிட்டோம்னா அதை மறக்கவே மாட்டாங்க. இதுங்க இந்த சத்சங்கத்துல நிறைய கிரகஸ்த பக்தர்கள்லாம் இருக்கீங்க. கல்யாணம் ஆன புதுசுல கணவனுக்கு மனைவிக்கு ஒரு சண்டை வந்துச்சு. அது வந்து ஒரு 20 வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க. அன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ சொன்னீங்க ஞாபகம் இருக்கா அப்படின்னு இந்த அம்மா கொண்டு வருவாங்க. எங்க அம்மா வீட்டுல இருந்து இப்ப என்ன சொன்னீங்க நீங்க, பின் அவர் சொல்லுவார் நீ என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா, அதை மறக்கவே மாட்டாங்க. அப் டு டெத் வரைக்கும் மறக்கவும். ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அதனால நாக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு எலும்பே இல்லை, எலும்பு இல்லை, நாக்குல நரம்பு இல்லாம பேசிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. பல்லு மேல சொல்லு போட்ட ஏதோ ஒரு பழமொழி உண்டு, அது ஏதோ எனக்கு மறந்து போச்சு, அது மாதிரிலாம் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி இந்த நாக்கு இருக்கு இல்லையா, அது ரொம்ப டேஞ்சர், ரொம்ப ஆபத்தான உறுப்பு. நம்முடைய புலன்களே ரொம்ப ஆபத்தானது நாக்கு. அந்த நாக்கு முதல்ல கட்டுப்படுத்திட்டோம்னா மற்ற புலன்களை ரொம்ப சுலபமாக கட்டுப்படுத்திடலாம். வயிறு, பால் உறுப்பு இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும். நாக்கு கண்ட்ரோல் ஆனால் எல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும். நாக்கு எப்படி கட்டுப்படுத்துறது, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. பக்தருடைய புலன்களுக்கு உன்னதமான இன்பத்தை தருபவர் மகா பிரசாதனே பக்தர்களுக்கெல்லாம் குசி ஆகிடும். பாகவதம் கேட்கும்போது தூக்கம் வரும், பாகவதம் முடிச்சு ஜெய் மகா பிரசாதம் கி ஜெயினா உடனே எல்லாம் தூங்கி இருக்கிறவங்களாம் முடிச்சிடுவாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் வந்து கோயிலில் சேர்ந்த புதுசில், அதாவது கோயிலுக்கு வர ஆரம்பிச்சு, இஸ்கானுக்கு வர ஆரம்பித்த சமயத்தில் உபன்யாசம் நடக்கும். இப்போ உபன்யாசம் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் உபன்யாசகரை பார்த்து உட்கார்ந்துருப்பாங்க இல்லையா. ஒருத்தர் உபன்யாசம் பாகவதம் பண்ணும்போது பகவத்கீதையை பண்ணும்போது நம்ம யாரை ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துருப்போம்னா அந்த அந்த ஃப்ளோரில் அந்த ஹாலில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த லெக்சர் பண்ணுறவரை பார்த்து உட்காந்துருப்பாங்க, உபன்யாசகரை பார்த்து. கிளாஸ் முடிச்சு அடுத்த நிமிஷம் மகாபிரசாதனமே அப்படியே ஒரு யூடர்ன் போட்டுருவாங்க. அந்த இடம் அப்படி ஒரு லைன் ஃபார்ம் ஆகும் இமீடியட்டா, எதிரிச்சா இடம் கிடைக்காது, எதிரிச்சு போயிட்டா இடம் கிடைக்காது. சின்ன ஹால் தான், அதுல வந்து ஒரு 10-100 பேர் உட்காரலாம். அப்ப என்னாகும், கிளாஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, சிலர்லாம் முன்னாடி பிளான் பண்ணி வந்துருவாங்க, அந்த இடத்துல உட்காந்து அப்படியே பிரசாதத்துக்கு உட்காந்துக்கலாம். நல்ல விஷயம்தான், பிரசாதத்துக்கு தான் அடிக்ட் ஆயிருக்காங்க. என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு ரோ அப்படியே உட்காந்துருப்பாங்க, இப்படி நேரா உட்காந்துருக்கிறவங்க அப்படியே திரும்பி அந்த ரோ ஆயிரும், அந்த ஒரு லைன் ஆயிரும், எந்திரிச்சு நகர வேண்டாம், எந்திரிச்சுட்டா வேற யாராக உட்காந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி புலன்களுக்கு இன்பம் தருது கிருஷ்ணா. எப்படி இன்பம் தர்றாருன்னா, நாக்குக்கு எப்படி இன்பம் தர்றாரு, அவருடைய பிரசாதம் மூலமாக. கிருஷ்ண பிரசாதம், பிரசாதே சர்வதுக்கானாம், எல்லா துன்பத்தையும் துக்கத்தையும் போக்கணும் கிருஷ்ணருடைய கருணை. கிருஷ்ணாவுடைய கருணை இருந்தால் எல்லா துன்பம் துக்கமும் மறைஞ்சிடும். அப்போ கிருஷ்ண பிரசாதம், அந்த பிரசாதத்தை ஏற்றுக்கொள்றதுனால ஒருவர் பிரசாதத்தை ஏற்றுக்கொள்வது, நல்ல இந்த வார்த்தையை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், பிரசாதத்தை ஏற்றுக்கொள்வது அல்லது பிரசாதத்தை ஹானர் பண்ணுறது. இங்கிலீஷில் ஹானர் பண்ண, ஆர் யூ ஹானர் கிருஷ்ண பிரசாதம், நீங்கள் கிருஷ்ண பிரசாதத்தை ஏற்றுக்கிட்டீங்களா, மதித்து ஏற்றுக்கொண்டீர்களா, அப்படி தான் கேட்கணும். நீங்கள் தின்னீங்களா, சாப்பிட்டீங்களா, தின்னீங்களா, அப்படி கேட்கக்கூடாது. சாதாரண உணவை சாப்பிட்றோம், பிரசாதத்தை ஏற்றுக்கொள்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம், அப்போ அது கருணை. கிருஷ்ண பிரசாதங்கிறது பகவானுடைய கருணை. நான் பிரசாதத்தை பெற்றுக்கொண்டேன், பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டேன். காரணம் ஜெகநாதர் வேறு, ஒரு பிரசாதம் வேறு அல்ல. உங்களுக்கு ஒரு உதாரணமான கதை ஒன்று சொல்கிறேன், என்ன நடந்தது. சர்வபோம பட்டாச்சாரியர் அப்படின்னு ஒரு பெரும் பண்டிதர், சர்வபோம பட்டாச்சாரியா, அவர் வந்து ஒரு பெரும் மாயாவாதியாக இருந்தார், பெரிய மாயாவாதி. சர்வபோம பட்டாச்சாரியா
என்ன ஆச்சுன்னா அவர் கிருஷ்ணனுடைய ரூபத்தை ஏற்றுக்கொள்ளல, கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்ளல, ஒரு பெரிய மாயாவாதியா இருந்தார். அவருக்கு ஸ்ரீ சைதன்ய மகாபுடைய கருணை கிடைச்சது, ஸ்ரீ சைதன்ய மகாபுடைய சங்கம் கிடைத்து மகாபிரபு சன்னியாசம் எடுத்துட்டு ஜெகநாதபுரி வந்தார். வங்காளத்திலிருந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துக்கிட்டு ரொம்ப உற்சாகமா ஓடி வர்றார் ஜெகநாதபுரி. ஜெகநாதபுரியில வந்து ஜெகநாதரை பார்த்த உடனே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா விகீர்த்தனம் செய்து அப்படியே மயங்கி விழுந்துட்டார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அவர் ஜெகநாதரை பார்த்த ஆனந்தத்தில் அவரால் ஜெகநாதருடைய நாமத்தை சொல்ல முடியல. காக்கா ஜா 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 காக்கா ஜா 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 அப்படிதான் சொன்னார். அவனால பகவானை பார்த்த பரவசத்தில், ஜெகநாதரை பார்த்த பரவசத்தில் சைதன்ய மகாபிரபுனால அவருடைய நாமத்தை சொல்ல முடியல. அப்படியே கண்ணில் இருந்து அருவி மாறி கண்ணீர் வந்து அங்கு உள்ளவங்க மேலாம் அபிஷேகம் செய்து விட்டு தெரித்து விட்டது. அப்படிலாம் ஆறா ஓடுது. யோசிச்சு பாருங்க, சைதன்ய மகாபிரபு கண்களிலிருந்து கண்ணீர் வந்ததுன்னா அவர் அப்படியே பக்கத்தில் இருக்கிறோம் நினைக்கும். அருவி போல நீங்க அருவி விழுகிற இடத்துல போனா எல்லார் மேலேயும் தெளிக்கும், அப்படியே காத்தோட சேர்த்து அடிக்கும். அந்த மாதிரி மகாபிரபுவோடைய அன்பு எல்லார் மேலும் தெளித்து அது அப்படியே ரோட்ல ஆறா ஓடும். அப்படியே மயங்கி விழுந்துட்டாரு. அப்ப சர்வபௌம பட்டாச்சாரி அங்க வந்தாங்க. யார் இந்த சன்னியாசி, இளம் சன்னியாசி, அப்படியே சூரியனை போல பிரகாசிக்கிறாரு, தாமரை போல கண்ணு, ஆனா எந்த ஒரு அசைவும் இல்ல, அப்படியே மயங்கி கிடக்காரு. உயிர் இருக்கா இல்லையானும் தெரியல, அந்த மாதிரி இருக்காரு. அங்கே உள்ளவங்களுக்குலாம் ஒரே ஆச்சரியம், யார் இந்த சன்னியாசியை திடீர்னு வந்து தலைகால் குத்திட்டு ஆகாசத்துக்கு பூமிச்சுக்கு குதிச்சார், குதிச்சு அப்படியே மயங்கி விழுந்துட்டார். என்னமோ ஏதாவது ஒரு பெரிய தடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த பாண்டாக்கள்லாம். அவங்களுக்கு தெரியல சைதன்ய மகாபிரபு யாருன்னு, அந்த ஸ்வயம் பகவான் ஜெகநாதர். சே கௌர் சே கிருஷ்ணா சே ஜெகநாத் ஜய ஜய ஜெகநாத் சச்சிதானந்தா திரிபுவன கோரே காய் சரண பந்தா ஜெய ஜெய ஜெகநாத் சச்சிதானந்தா. ஜெகநாத் மிஸ்ரரும் சச்சி மாதாவின் புதல்வர் அந்த கௌரங்கர். ஜெய ஜெய ஜெகநாத் சச்சிதானந்தா. ஜெகநாத் மிஸ்ரரும் சச்சி மாதாவின் புதல்வர். மூன்று உலகத்துக்கும் அவரே முழுமுதற் கடவுள். மூன்று உலகத்தவரும் அவர் வழிபாடு செய்யறாங்க. அந்த சைத்தன்ய மகாபிரபு யாரு, வாசுதேவ் கோஷராகிய நான் கூறுகிறேன். அந்த ஆச்சாரியர் சொல்றார், வாசுதேவ் கோஷ் வாசுதேவ் கோஷ் ஆகிய நான் இன் இரண்டு கைகளையும் உயர்த்தி பறைசாற்றுகிறேன். அந்த ஜெகநாதர் வேறு, ஜெய கௌர் ஸ்ரீ கிருஷ்ண ஸ்ரீ ஜெகநாத். அந்த கௌரங்கர் வேறு, கிருஷ்ணர் வேறு, ஜெகநாதர் வேறு அல்ல, மூவரும் ஒருவரே. ஸ்ரீ கௌர் ஸ்ரீ கிருஷ்ண ஸ்ரீ ஜெகநாத் அப்படின்னு ஒரு ஆச்சாரியர் பாடினர் வாசுதேவ் கோஷ். அழகான ஒரு பாட்டு. ஜெகநாதரும் கிருஷ்ணரும் சைதன்ய மகாபிரபும் வேறு வேறு இல்லை. அப்போ சர்வம் பட்டாச்சார் என்ன பண்ணாங்க, அப்படியே கிட்ட போய் பார்த்தா எந்த ஒரு அசைவும் இல்லை, அப்படியே மகாபிரபு மயங்கி இருக்காரு. ஒரு சின்ன பஞ்சு துணி எடுத்து வந்து மூக்கு பக்கத்தில் வச்சா லேசா மூக்கு அசைஞ்சது, அப்ப காற்று வந்து பஞ்சு அசைஞ்சது. ஓ அப்ப உயிர் இருக்கு, இந்த சாதுவோட உடம்புல உயிர் இருக்கு. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, இந்த சாதுவை வந்து என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன், யாராவது தேடி வந்து அங்க வரச்சு விழுங்க அப்படின்ட்டு மகாபிரபு அழைச்சிட்டு வந்த. அழைச்சிட்டு வந்து ஏழு நாள், ஆக்சுவலி என்ன நடக்கும், மகாபிரபு மயங்கி இருக்காரு, உணர்வு ஒன்றும் இல்லை, எந்த ஒரு அசைவும் இல்லை, அப்படியே இருக்கார். அப்ப பின்னாடி வந்த பக்தர்கள் நித்யானந்த பிரபு, ஸ்வரூப் தாமோதரர், ஜெகதானந்த பண்டிதர், முகுந்த தத்தா இவங்கெல்லாம் தேடி வந்தாங்க சைதன்ய மகாபிரபுவை. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, கோயிலில் சொன்னாங்க, அங்க போங்க, நீங்க பட்டாச்சாரியர் வீட்டுக்கு போங்க, அங்கதான் இருக்காரு உங்க சாமிஜி, அங்க இருக்காரு, அங்க போங்க, அந்த சாது அங்கதான் இருக்காரு. அப்ப என்ன பண்ணாங்க, இவங்க அங்க ஓடி வந்தாங்க. யார் வீட்டுக்கு, சர்வபௌம பட்டாச்சாரியா வீட்டுக்கு. பட்டாச்சாரியும் அவர் அன்போடு வரவேற்றாங்க. மகாபிரபு மயக்க நிலையில் இருக்கார், மகாபிரபுக்கு நினைவு வரல, அப்படியே வாஸ் கம்ப்ளீட் இன் கிருஷ்ணா கான்ஸ், கிருஷ்ண உணர்வுல அப்படியே லயித்து போய் கிருஷ்ண பிரேமத்துல சமாதி நிலையில் இருக்கார் சைத்தன்ய மகாபிரபு. அப்ப ரொம்ப நேரமா இப்படிதான் இருக்காங்களா, ஆமா ஆமா ரொம்ப நேரமா இப்படிதான் இருக்காங்க. அப்ப இந்த பக்தர்கள்லாம் கிட்ட போய் கீர்த்தனம் செஞ்சாங்க. சைத்தன்யமா அப்படி காது கிட்ட போய் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே. அப்பதான் அவர் ஞாபகம் வந்தது, மகாபிரபு எழுந்து அவர் கீர்த்தனம் செய்து நடனமான. அப்ப சர்வபொம்ம பட்டாச்சாரியா பார்த்தோன்னே மகாபிரபு நமஸ்காரம் செஞ்சார். பட்டாச்சாரியரே, நான் உங்களை பார்த்தது நான் செஞ்ச பாக்கி ஒன்னர், ஆனா உண்மை என்னது, பகவான் சைதன்யர் முழு முதற் கடவுள்,
ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள். ஆனா அவர் என்ன சொன்னார், சர்வபௌம பட்டாச்சாரியரை பார்த்து உங்களை பார்த்தது நான் செஞ்ச பாக்கியம்னார். அப்ப நீங்க வந்து சன்னியாசியா இருக்கீங்க, என்கிட்ட வேதாந்தம் படிச்சுக்கிறீங்களா? ஓ, நீங்க சொல்லி கொடுத்தா நான் படிச்சுக்கிறேன். ஏழு நாள் வேதாந்தம் சொல்லி கொடுத்தாரு சர்வபௌம பட்டாச்சாரியா. கிளாஸ் கேட்டுட்டே இருந்தாரு மகாபிரபு. அப்படியே ரொம்ப பணிவா பவ்யமா அமைதியா உட்காந்து நம்மளை மாதிரி பாவதம் கிளாஸ்ல தூங்கல, அப்புறம் சட்டி பானையெல்லாம் உருட்டல, ரொம்ப சின்சியரா கேட்டுட்டு இருந்தார், ரொம்ப கவனமா கேட்டுட்டு இருந்தார். அவர் ஜூம் மீட்டிங் மொபைல் ஆன் பண்ணி வச்சுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கல. ஸோ வெரி சின்சியர் மகாபிரபு. ஏழு நாள் வேதாந்த சூத்திரம் கேட்டுட்டு இருந்தார். ஏழாவது நாள் பட்டாச்சாரியருக்கு ஒரு சந்தேகம், இந்த சாதுவுக்கு நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா இல்ல உண்மை சந்தேகமே கேட்கலையே. நம்ம கூட உபன்யாசம் முடிச்சது கேட்கிறோம், ஹரே கிருஷ்ணா, பக்தர் யாருக்கா சந்தேகம் இருக்கா, கேள்வி இருக்கா? சந்தேகம் கேள்வி இருந்தா உங்க கருத்துக்களை நீங்க சொல்லலாம், உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி பட்டாச்சாரியர் கேட்கிறார், ஓ சாது சன்னியாசி, உனக்கு புரிஞ்சுதா நான் பேசினது? நீ கேள்வியே கேட்கலையே, உனக்கு டவுட்டே வரலையா, சந்தேகமே வரலையா? நான் ஏழு நாள் பேசினே, உனக்கு சந்தேகம் ஒன்றும் வரலையா? ஒரு கேள்வியே கேட்கலையா? நீ கேட்கலையே, அப்போ என்ன அர்த்தம்? பேசினதெல்லாம் புரிஞ்சுடுத்துன்னா கேள்வி வராது, பேசினதெல்லாம் புரிஞ்சிருச்சுன்னா கேள்வியே வராது, ஒன்றுமே புரியலனாலும் கேள்வி வராது. ஒன்றுமே புரியல என்னத்தை கேட்கறது, எல்லாம் புரிஞ்சிருச்சு கேட்க ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ கேட்குறாரு பட்டாச்சாரியர், உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா, என்ன புரிஞ்சுட்டீங்க? அப்போ மகாபிரபு சொன்னார், பட்டாச்சாரியரே, எனக்கு வேதாந்தம் நல்லா புரிஞ்சுது, வேதாந்த சூத்திரம் வேதாந்தம் நல்லா புரிஞ்சுது, ஆனால் நீங்கள் சொன்ன விளக்கம் தான் ஒன்றும் புரியல. நீங்கள் உண்மையை மறைச்சி 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 சொல்கிறீங்க, நீங்கள் சொன்னது எனக்கு ஒன்றும் புரியல. அவனுக்கு ஒரே ஆச்சரியம், ஓ சன்னியாசி, ஓ சாது, உனக்கு வேதாந்தம் புரிஞ்சது நான் சொன்னது புரியலையா? நான் சொன்னது என்ன புரியல? நீங்கள் சொன்னது ஒன்றுமே புரியல. ஏன் நீங்கள் உண்மையை மறைச்சி மறைச்சி சொல்கிறீங்க? அப்போ உங்கள் விளக்கம் என்ன? தன் மகாபிரபு பேசினார், வேதாந்த சூத்திரத்துக்கு அற்புதமான விளக்கம் நல்கின. நீங்கள் பகவான் ரூபம் இல்லை, அவர் அருவமானவர் சொல்கிறீங்க இல்லையா, அது முற்றிலும் தவறானது, அது உண்மைக்கு புறம்பானது. இப்போ இந்த ஸ்லோகத்தில் பொருளுரையில் கடைசி பேராகிராஃபில் ப்ரபுபாத் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, அருவவாதிகள் பந்தப்பட்ட ஆத்மாக்களையும் பகவானையும் கூட உணர்ச்சியற்றவர்களாக மாற்றிவிட முயல்கின்றனர், இந்த பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கும் பொருத்தமற்ற சிகிச்சை முறையாகும். அப்போ பகவானுக்கு உணர்ச்சி இல்லை, பக்தனுக்கு உணர்ச்சி கிடையாது, அவங்க வந்து உருவமற்றவங்க, அவங்க அருவமானவங்க, அது பிரம்மம் அப்படின்னு சொல்றது என்ன என்னன்னு சொல்றாரு பிரபுபாதர். அந்த மாதிரி சொல்றவங்கள பொருத்தமற்ற சிகிச்சைங்கிறார், இட்ஸ் நாட் அ ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட், அது ஜீவாத்மா கொடுக்குற சரியான சிகிச்சை இல்லை. என்னன்னா இப்போ என்ன சிகிச்சை வேணும், எதுக்கு சிகிச்சை, இப்போ எதுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை இருக்கு? என் புலன்கள் கலங்கமாகிவிட்டது, அப்ப என் புலன்களை நான் தூய்மை செய்ய வேண்டும். நான் ஒரு டாக்டர்கிட்ட போனேன், டாக்டர் இந்த கண்ணு ஒரு மாதிரி துடிச்சுக்கிட்டே இருக்கு, இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் ஏதாவது கொடுங்களேன். அப்ப அவர் சொன்னார், இந்த கண்ணே எடுத்திருந்தேன் வேற வழி இல்லைன்னு, கண்ணே பிடிக்கிற வேண்டிதான். அந்த மாதிரி டாக்டர்கிட்ட போவோமா? ஐயா சாமி ஆளை விடுங்கன்னு ஓடி வந்துடும், வேற நல்ல ஒரு டாக்டர்கிட்ட போகணும், ஐ ஸ்பெஷலிஸ்ட் யாராக இருந்தா போய் பார்க்க. நான் ஏதோ ஒரு டாக்டர்கிட்ட போனேன், கண்ணில் பிரச்சனை சொன்னால் அவர் கண்ணையை பிடிங்க எடுக்கணுங்கிற, அதான் இங்கே பிரபுபாத் சொல்கிறாரு, கண்களில் நோய் இருக்குமானால் சிகிச்சை அளிக்க வேண்டும், கண்களையே பிடிக்க விடுவது சிகிச்சை ஆகாது. ஸோ கண்ணுக்கு பிரச்சனைனா அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், கண்ணையை எடுத்துட்டா அது ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, அது சொல்யூஷன் இல்லை. அது போல தான் என் புலன்கள் குறைபாடுடையது, என் புலன்கள் அசுத்தமாக இருக்குன்னா அதை நான் ப்யூரிஃபை பண்ணணும், அதை விட்டுட்டு புலன்களையே கட் பண்ணிடுறதல்ல ட்ரீட்மெண்ட். பௌதிக நோய் முழுவதும் புலனுறு முறையை அடிப்படையாக கொண்டுள்ளது, புலன்களை பகவானின் அழகை காண்பதிலும் அவரது பெருமைகளை கேட்பதிலும் அவருக்காக செயல்படுவதிலும் திரும்பவும் ஈடுபடுத்துவதே நோய்வாய்ப்பட்ட நிலையிலிருந்து விடுதலை அடைவதற்கு வழியாகும். இவ்வாறாக பிரம்மதேவர் இயக்கங்களை திரும்பவும் படைத்தார், பிரபஞ்ச இயக்கங்களை திரும்பவும் படைத்தார். என்ன சொல்றாங்க, சாட் பாக்ஸ்ல ஒரு மெசேஜ் வந்திருக்கு, பிரபு இப்போ பல்லு கர் பையில பிரச்சனைனா அதை எடுத்துறாங்களே,
பல்லு பிரச்சனைனா பல்ல பிடிக்கிறாங்க. சரி, ஒரு காலத்தில் நமக்கு வந்து பல்லுல பிரச்சனையே கிடையாது. அதாவது இயற்கையான உணவு சாப்பிட்டு இயற்கையான முறையில் வாழ்ந்தப்போ நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் கறித்தூளை வச்சு பல்லு தேய்ச்சோம், கறித்தூள் வேப்பங்குச்சி இதை வச்சு பல்லு தேய்ச்சோம். அப்புறம் என்ன பண்ணாங்க, கறித்தூளில் பல்லு தேய்ச்சா அவங்க பல்லு கருப்பாயிரும்னு ஒரு பொருளையே கிளப்பி விட்டாங்க. கறித்தூளை வச்சு பல்லு தேய்க்காதீங்க, உங்கள் பல்லு கருப்பாயிரும். நீங்கள் 14-31 பயோரியா பல் பொடி வாங்குங்க. நான் எனக்கு சின்ன வயசு இருக்கும்போது ஞாபகம் உண்டு, சின்ன வயசில் இருக்கும்போது 14-31 பயோரியா பல் பொடின்னு ஒரு பொடி வந்துச்சு. அதுக்கப்புறம் கோபால் பல் பொடின்னு ஒன்று வந்துச்சு, அது கூட சிவப்பு கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் கோல்கேட்னு ஒரு பல் பொடி வந்துச்சு, அது அப்படி மாவு மாதிரி இருக்கும், ஒயிட்டாக இருக்கும். இதை வச்சு தேய்க்க அவங்க பல் வெள்ளையாக இருக்குன்னு கோல்கேட் பல் பொடி. அந்த கோல்கேட் பல் பொடியில் ஒரு 7-8 வெரைட்டி வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு கோல்கேட்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பேஸ்ட் வெரைட்டி இருக்கு, பேஸ்ட் இருக்கு, பேஸ்ட் வந்துருச்சு. அந்த பேஸ்ட்ல என்ன இருக்கு, உங்களுடைய பேஸ்ட்ல வந்து சால்ட் இருக்கா, உங்க பேஸ்ட்ல வந்து கறிப்பொடி இருக்கா, உங்க பேஸ்ட்ல வந்து நீம் இருக்கா, அதுதான் ஆரோக்கியமான பேஸ்ட். ஏய், இதை தாண்டா நாங்கள் முதல்ல தேய்ச்சிட்டு இருந்தோம், முதல்ல இதைத்தான் நம்ம தேய்ச்சிட்டு இருந்தோம், வேப்பங்குச்சியும் கறித்தூளும் வச்சு தேய்ச்சோம். இன்னைக்கு அந்த பேஸ்ட்ல வச்சிருக்காங்க, எங்களுடைய பேஸ்ட் வந்து ஸ்பெஷலாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம், இந்த பேஸ்ட்ல வந்து நாங்கள் வந்து அந்த ஆஷ் ஆட் பண்ணியிருக்கோம், கறித்தூள் ஆட் பண்ணியிருக்கோம், இந்த பேஸ்ட்ல வந்து நீம் இருக்கு அப்படின்னு நம்மளை அடிமையாக்கிட்டாங்க. இன்னைக்கு பேஸ்ட்ல வச்சு தேய்ச்சி பழகிட்டோம். அப்போ என்னாச்சு, கறித்தூளும் வேப்பங்குச்சியும் வச்சு தேய்ச்சிட்டு இருந்தப்போ இந்த பல்லு பிடுங்கிறதோ ரூட் கார்னர், அதாவது பல்லுடைய அந்த ஹோல்ஸ், பல்லில் ஓட்டையாயிரும் அதை அடைக்கிறது, இந்த மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. ஒரு 50 முன்னாடி எனக்கு தெரிஞ்சு அப்ராக்சிமேட்டாக ஒரு 50-60 வச்சுக்கலாம், அப்போ வந்து இந்த மாதிரி ரூட் கார்னர் பண்ணுறது, பல்லை வந்து நோண்டி அதை வந்து பிளாக் பண்ணுறது, பல்லை அடைக்கிறது, பல்லு கட்டுறது, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. காரணம் என்னது, நான் இயற்கையாக பல்லு தேய்ச்சிட்டு இருந்தேன், என்னைக்கு பேஸ்ட் வந்துச்சோ அப்போ என் பல்லோட சக்தி போச்சு. இப்போ என்னாச்சு, பல்லை மாத்துறாங்க, பல்லை கட்டுறாங்க, பல்லை போய் ரூட் கார்னர் பண்ணுறாங்க, அதுக்கு மேலே ஒரு கேப் மாட்டி விட்டுடுறாங்க, என்னெல்லாமோ நடக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, நம்முடைய பாரம்பரியமான இயல்பான வாழ்க்கையிலேருந்து நம்ம மாறினது தான், அதனால தான் இதில் மாற்றமெல்லாம் நடக்குது. இப்போ எதுக்கு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம், நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம், அப்போ உண்மையான சிகிச்சை என்னன்னா, ஆயுர்வேதத்துல, ஆயுர்வேத சிகிச்சையில பல்ல புடுங்கி எடுக்கிறது கிடையாது, ஆயுர்வேத சிகிச்சையில பல்ல வலுவாக்குவாங்க. பல்ல எப்படி உறுதியாக்குறது, உடல் உள்ள பாகங்களை எப்படி சரி பண்றது, அதுதான் ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட். அலோபதி ட்ரீட்மெண்ட் என்னது, அந்த பாகம் சரியில்லை கட் பண்ணி எடுத்துருங்க அவ்வளவுதான், பல்ல எடுத்துருங்க, அதை எடுத்துருங்க, இதை எடுத்துருங்க, எல்லாம் கட் பண்ணி எடுக்கிறது, கடைசியில் ஒன்றும் இருக்காது, எல்லாம் கட் பண்ணி எடுத்து இந்த உடம்பு விடும்போது 4 கொஞ்சம் சதையும்தான் இருக்கும், உடம்புல வேறு ஒன்றும் இருக்காது, எல்லாத்தையும் எடுத்துருவாங்க, கிட்னி எடுத்துருவாங்க, அப்புறம் வந்து இந்த கர்ப்பப்பை எடுத்துருவாங்க, அப்புறம் பல் எடுத்துருவாங்க, கடைசியில் மிஞ்சி இருக்கிறதா எடுத்து அதையும் எடுத்துகிட்டு போக முடியாது, அதையும் விட்டுட்டு தான் போகணும், ஆல்மோஸ்ட் எல்லாம் எடுத்துடுறேன். சரி, ஓகே, அது வேறு டாபிக் அது. அப்போ என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி அருவாவாதிகள் மாயாவாதிகளுடைய கொள்கை என்னென்னா, புலன்களை தூய்படுத்துறதுக்கு பதிலாக அவங்க புலன்களை துறக்கணும்னு நினைக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, புலன்களை தூய்மை செய்யறதுக்கு பதிலாக, புலன் இன்பத்திலிருந்து விடுபடுறதுக்கு பதிலாக, அவங்க எனக்கு புலன்களே வேண்டாம், எனக்கு புலனே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க பிரம்மத்தோடு ஐக்கியமாயிடணும். நான் இந்த உடல் எடுத்துட்டதுனால இவ்வளோ பிரச்சனை, நான் இந்த உடல் எடுத்துட்டதுனால தான் நான் மாயில் இருக்கேன், நான் இந்த உடலை விட்டுட்டா நான் மாயிலிருந்து விடுபட்டுருவேன், அப்புறம் நானும் பிரம்மம் முன்னாடிவேன், இதுதான் மாயாவாதம். இதை வந்து பிரபா இங்கே கண்டிக்கிறார். ஸோ பிரபா என்ன சொல்கிறாரு, பக்தர் சுகதேவ கோசாமி முதல்ல என்ன சொல்கிறாரு, பக்தருடைய புலன்களுக்கு உன்னதமான இன்பத்தை அளிப்பவர் பரம புருஷரான கிருஷ்ணன், புலன்களுக்கு இன்பம் தருவார். அப்போ சர்வபௌம பட்டாச்சாரியா மகாபுருடைய விளக்கம் கேட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சது, ஐயோ நான் இவ்வளோ நாள் தப்பான தத்துவத்தை படிச்சுட்டு இருந்தேன், பெரும் பண்டிதன், அவர்கிட்ட சாஸ்திரம் படிக்க பல பண்டிதர்மார்கள் வருவாங்க, பெரிய பெரிய சன்னியாசிகள், பண்டிதர்கள், சதுர்வேதி, திரிவேதி, ஏகவேதி, துவேதி, அப்புறம் மிஸ்ரர்கள், பண்டிதர்கள், மிஸ்ரா பண்டிட்,
இவங்கெல்லாம் வருவாங்க சர்வபோம பட்டாச்சாரியிட்ட சாஸ்திரம் படிக்க ஆனா அவரே தப்பான சாஸ்திரத்தை படிச்சுட்டு இருந்தார் மகாபிரபுடைய கருணையினால சர்வபோம பட்டாச்சாரியா மாயாவாதத்தை விட்டு பெரும் பக்தரான அவருக்கு ஆறு கரமுள்ள மகாபிரபு சத்புஜ கௌரங்கர் ஆறு கரமுள்ள சைத்தன்ய மகாபிரபு தரிசனம் கௌரங்கராக ராமச்சந்திரராக கிருஷ்ணச்சந்திரனாக ஆறு கரமுள்ள தரிசனம் கொடுத்தார் இன்னைக்கு அந்த விக்கிரகம் நீங்க போனா பார்க்கலாம் சர்வபோம பட்டாச்சாரியர் வாழ்ந்த வீடு அவர் வழிபாடு செய்த விக்கிரகம் மகாபிரபு தரிசனம் கொடுத்த ஆறு கரமுள்ள சத்புஜ கௌரங்கர் ஆறு கரமுள்ள கௌரங்க மகாபிரபு அப்புறம் கௌரங்க மகாபிரபு சைதன்ய மகாபிரபு தங்கியிருந்த வீடு இதெல்லாம் இன்னைக்கு போனாலும் பார்க்கலாம் 500 வருஷம் தான் இருக்கு அப்போ ஒரு நாள் சைதன்ய மகாபிரபு ஜெகநாதர் போய் தரிசனம் பண்ணிட்டு ஜெகநாதர் பிரசாதம் கொண்டு வர்றார் காலையில மங்களாரதிக்கு போனார் 4 மணிக்கு போய் பகவானை தரிசனம் பண்ணிட்டு அங்கே கோயிலில் பிரசாதம் கொடுத்தாங்க அதை மகாபிரபு வாங்கிட்டு வர்றார் எங்கே நேராக சர்வபோம பட்டாச்சாரியர் வீட்டுக்கு வர்றார் பட்டாச்சாரியர் வீட்டுக்கு வந்தோடனே பட்டாச்சாரியர் கதவை திறந்த மகாபிரபு நிற்கிறார் அப்படி சாஷ்டகமாக நமஸ்காரம் பண்ணார் அப்போ தான் படுக்கையிலேருந்து எழுந்திரிச்சார் படுக்கையிலேருந்து எழுந்திரிச்சவர் மகாபிரபு வந்திருக்கிறத பார்த்தோன்னே நமஸ்காரம் செஞ்சார் மகாபிரபு சொன்னார் பட்டாச்சாரியரே நான் ஜெகநாதர் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் இந்தாங்க பிரசாதம் அப்படின்னு ஜெகநாதர் பிரசாதம் கொடுத்தார் அந்த பிரசாதம் ஒரு கைக்கு வந்த உடனே டப்னு வாயில போட்டார் உடனே பிரசாதத்தை வாயில போட்டார் மகாபிரபு கேட்கிறார் பட்டாச்சாரியரே நீங்க பெரும் பண்டிதன் பிராமணா படுக்கையிலிருந்து இப்பதான் எழுந்திரிச்சிங்க குளிக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல அதுக்குள்ள பிரசாதத்தை சாப்பிட்டுட்டீங்களே அப்ப பட்டாச்சாரியர் சொல்றாரு மகாபிரபு ஜெகநாத் பிரசாதம் கிடைத்தால் ஒருத்தன் பெரும் பாக்கியம் யார் கையில ஜெகநாத் பிரசாதம் வருதோ அவன் பெரும் பாக்கியம் அதை தாமதிக்காமல் உடனே ஏற்றுக்கொள்ள வேண்டும் சற்றும் தாமதிக்காமல் அந்த பிரசாதத்தை உடனே ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஜெகநாதர் வேறு ஒரு மகா பிரசாதம் வேறு அல்ல மகாபிரபு யான் செய்த பாக்கியம் அதுவும் அந்த ஜெகநாதரி உங்க வடிவில் நீங்க வேறு ஜெகநாதர் வேறு அல்ல நீங்களே உங்க பிரசாதத்தை எனக்கு கொண்டு வந்து தர்றீங்க அப்ப நான் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கோம் உடனே சாப்பிட்டார் அப்படின்னா நாளிலிருந்து பக்தர்களை எழுந்திரிச்சு குளிக்காம பிரசாதம் சாப்பிட்றாதீங்க இது பிரசாதத்தோட முக்கியத்துவத்துக்காக சொல்லுது ஓ சர்வம் பட்டாச்சாரியாவுக்கு மகாபிரபு பிரசாதம் கொடுத்தோடனே அவர் படுக்கையிலிருந்து எழுந்திரிச்சு உடனே சாப்பிட்டாரு அப்படின்னு நாமளும் சாப்பிடலாமான்னா கூடாது ஒரு காலத்தில் நம்ம எப்படி வாழ்ந்தோம் கிருஷ்ண பக்திக்கு வர்றதுக்கு முன்னாடி பெட் காஃபின்னு ஒன்று தருவாங்க படுக்கையிலிருந்து எழுந்திரிச்சோடனே காஃபி குடிக்கிறது பல்லு விளக்கம் அப்போ தான் பல்லு போச்சு பல்லு போனதுக்குலாம் இதான் காரணம் நம்ம பல்லு போனதுக்கெல்லாம் என்ன காரணம் பல்லே வளர்க்காமல் பெட் காஃபி குடிக்கிறது சாக்லேட் சாப்பிட்றது இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு தான் இந்த பசங்களுடைய பல்லே போனது இந்த சின்ன சின்ன குழந்தைகள்லாம் பாருங்கள் ஒரு 4 வயசு 5 வயசு குழந்தைகள்லாம் பல்லெல்லாம் வந்து அப்படியே குறை குறையாக இந்த கொறிச்சு கொறிச்சிருக்கும் ஏன்னா அவன் சாக்லேட் சாப்பிட்டு சாப்பிட்டு பல்லு பூரா போயிடும் அவனை பார்த்தா தாத்தா மாதிரி இருப்பான் தம்பியோட பையன் அப்படி சாக்லேட் சாப்பிட்டு சாப்பிட்டு பல்லெல்லாம் போச்சு இங்கே கூட ஒரு டிவோட்டி வருவார் அவர் பையன் அப்படி தான் நிறைய சாக்லேட் சாப்பிட்டு சாப்பிட்டு பல்லெல்லாம் போச்சு ஸோ இப்படி என்ன நடக்குதுன்னா பட்டாச்சாரியர் சொன்னார் மகாபிரபுட்ட மகாபிரபு ஜெகநாத் பிரசாதம் கிடைத்தா அது வந்து உடனே ஹானர் பண்ணணும் அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும் இல்லைன்னா அது பெரிய அபராதம் பிரசாதத்தை காக்க வைக்கவே கூடாது பிரசாதத்தை காக்க வைக்கக்கூடாது வைஷ்ணவர்களையும் காக்க வைக்கக்கூடாது பகவானையும் காக்க வைக்கக்கூடாது பிரசாதத்தையும் காக்க வைக்கக்கூடாது நம்ம காத்திருக்கலாம் நம்ம யாருக்காவது எங்காவது போய் சேவை பண்ண காத்திருக்கலாம் பக்தர்களுக்கெல்லாம் பரிமாறிட்டு நான் சாப்பிட்றது காத்திருக்கலாம் ஆனா எனக்குள்ள பிரசாதத்தை நான் காக்க வைக்கக்கூடாது அப்படின்னா இதையும் தப்பா புரிஞ்சுக்கூடாது ஓ பக்தர் சொல்லியிருக்காங்க பிரசாதத்தை காக்க வைக்கக்கூடாதுன்னு உடனே ஃபர்ஸ்ட் ரோலே உட்காந்து ஃபர்ஸ்ட் பந்திலேயே நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பந்திக்கு முதிக்க அப்புறம் ஒன்றும் கிடைக்காது என்னாகும் திருவிழாவில் நிறைய பிரசாதம் பண்ணுவாங்க பரிமாறும்போது முதல் ரோலே எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் அடுத்த ரோ போகும்போது ஒரு ஐட்டம் எது குறைவாக இருக்கோ அது காவி காலியாகிடும் அதுக்கு அடுத்த ரோ போகும்போது இன்னொரு ஐட்டம் காலியாகிடும் இப்படி போய் 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 கடைசியில் சாப்பிட்றவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் போல் என்ன இருக்கோ அது கிடைக்கும் என்ன அதிகமாக இருந்ததோ அது கிடைக்கும் அதை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டால் அது அமிர்தம் போல நம்ம பக்தர்கள் ரொம்ப புத்திசாலி என்ன பண்ணுவாங்க ஓ இன்னைக்கு நம்ம 50 பேருக்கு சமைச்சோமே 60 பேர் 70 பேர் வந்துட்டாங்களே நமக்கு பிரசாதம் கிடைக்காம போடுவோம் 2 பிளேட்டில் பேக் பண்ணி வச்சிருவோம் அது இன்னும் என்ன நடக்கும் பூஜா டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆப்பிரிக்கா வெளியே வரும்போது 2 பிளேட் காணாமல் போயிடும் அங்கே பூஜாரியே உள்ள ரோல் எடுத்து வச்சிருவாரு பூஜாரி என்ன பண்ணுவார் நான் பூஜை எல்லாம் முடிச்சு போனால் எனக்கு பிரசாதம் கிடைக்குமா கிடைக்காதோ தெரியாது அப்படின்னு சொல்லி அங்கே 4 பிளேட்டை அப்படி பந்திக்கோ
சொல்லியிருக்காங்க பிரபு. ஆனா வைஷ்ணவ தத்துவம் என்னன்னா, பௌதீகத்தில் உள்ள தத்துவங்க நீங்க பந்தியில முன்னாடி போய் உட்காந்துக்கணும். வைஷ்ணவ தத்துவம் என்ன, எல்லா பக்தருக்கும் பரிமாறிட்டு கடைசியில் என்ன இருக்கோ அதை சாப்பிடணும். நீங்க இதை பண்ணி பாருங்க, நீங்க எல்லா பக்தருக்கும் பரிமாறிட்டு கடைசியில் என்ன இருக்கோ அது சாப்பிட்டீங்கன்னா அதுல கிடைக்கிற சந்தோஷத்துக்கும், ஃபர்ஸ்ட் போய் உட்காந்தவொடனே சாப்பிட்டா கிடைக்குது இல்லையா அந்த சந்தோஷத்துக்கும் எக்கச்சக்க வித்தியாசம் உண்டு. முதல் ரோல உட்காந்து சாப்பிட்டார் ஒரு பக்தர் போனாரு, முதல் ரோலே உட்காந்து சாப்பிட்டார், எல்லாமே கிடைச்சது, பாயசம் வடை பப்படம் என்னெல்லாம் மிஸ் ஆகாத எல்லாம் கிடைச்சிருச்சு. ஆனா கடைசியில் சாப்பிட்டதுக்கு பாயசம் கிடைக்கல, வடை கிடைக்கல, பப்படம் கிடைக்கல, கொஞ்சம் சாதம் தயிர் ரசம் மட்டும் கிடைச்சிது, ரசம் மட்டும் கிடைச்சிது. சிலப்ப சாம்பார்ல தேனா அது காயும் காணும் சாம்பாரும் காணும், எல்லாம் காலியா போச்சு. ஆனா அது ரொம்ப ஆனந்தமா சாப்பிட்டாரு. ஏன்னா இன்னைக்கு எல்லா பக்தர்களும் திருப்தியா சாப்பிட்டாங்க, அவங்களுக்கு சேவை செய்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிது, பெரும் பாக்கியம் இன்னைக்கு எனக்கு ஜெகநாதோட பிரசாதம் கிடைச்சிருக்கு. இந்த தயிர் சாதம் கிடைச்சது நான் செஞ்ச பாக்கியம், இந்த ரசம் சாதம் கிடைச்சது நான் செய்த பாக்கியம். இதுல கிடைக்கக்கூடிய ஆனந்தம் இருக்கு இல்லையா, அது முதல் ரோல உட்காந்தவங்களுக்கு கிடைக்காது. முதல் ரோல ஃபர்ஸ்ட் பந்தியில் உட்காந்து சாப்பிட்டவங்களுக்கு கிடைக்காது. அவங்களுக்கு எல்லா ஐட்டமும் கிடைச்சது, பிரசாதம் எல்லாம் கிடைச்சது, சாப்பிட்டாங்க ஆனந்தமா சாப்பிட்டாங்க. ஆனா பேரானந்தம் அனுபவிச்சாங்களா, அது எங்க கிடைக்குதுன்னா சேவனம் செய்த பக்தனுக்கு தான் அது கிடைக்கும். சேவனம் பிரசாதம் ஏற்றுக்கொள்வதும் சேவை தான், ஆனா அந்த பிரசாதத்தை மற்றவருக்கு சேவை செய்து பின்பு இருக்கக்கூடிய பிரசாதத்தை ஏற்றுக்கொள்வது அது பெரும் சேவை. பாருங்க துளசி மாதாஜி அஸ்னு போட்டு இல்லையா, ஃபர்ஸ்ட் ரோல் உட்காந்து சாப்பிடும்போது கிடைக்கக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கும், ஃபைனலி எல்லா டிவோட்டி சாப்பிட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அப்போ சர்வம் பட்டாச்சாரியா சொன்னாங்க, மகாபிரபு ஜெகநாத் பிரசாதத்தை வெயிட் பண்ணக்கூட வைக்கக்கூடாது, அதான் சாப்பிட்டுட்டேன். மகாபிரபு ரொம்ப சந்தோஷம், நேற்று வர மாயாவாதம் பேசிட்டு இருந்தாரு, இதுக்கு பகவானுடைய பிரசாதம் காமிச்சோ காட்டணும்னு ரொம்ப சந்தோஷமா வந்து உடனே சாப்பிட்டுட்டேன். அப்போ அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். எப்படி டிரான்ஸ்ஃபார்ம், எப்படி மாற்றம் நடந்தது, மகாபிரபுடைய கருணையினால மாயாவாதம் பேசிக்கொண்டிருந்த பட்டாச்சாரியர் பகவானுடைய பெரும் பக்தரானார், பெரும் பக்தரானார். அப்போ பக்தனுடைய புலன்களுக்கு உன்னதமான இன்பத்தை அளிப்பவர் பரமபுருஷனான பகவான் ஸ்ரீ ஹரி, அவர் தான் பகவான் தான் புலன்களுக்கு சந்தோஷம் தர. பகவானுடைய அர்ச்சா விக்கிரகத்தை பார்க்கறது கண்ணுக்கு விருந்து. யாரு யாருடைய கண்ணுக்கு ஃபீஸ்ட், யார் கண்ணுக்கு விருந்துன்னா, நம்ம கோயிலில் போகணுன்னே காலை தர்சன ஆர்த்திக்கு பகவானுக்கு அலங்காரம் செஞ்சுருப்பாங்க, அப்படி அழகா இருக்கும். நல்ல வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணி ஜல்ஸ் எல்லாம் போட்டு கார்லண்ட் எல்லாம் போட்டு அப்படி பகவான் வந்து ஒரு ஒரு சக்கரவர்த்தி மாதிரி உட்காந்துருப்பார், ஒரு ராஜா போல. அதை பார்க்கும்போது கண்ணுக்கு ஃபீஸ்ட், கண்ணுக்கு விருந்தாயிருச்சு. இப்போ நாக்குடைய விருந்து பார்த்து, நாக்கினுடைய விருந்து பிரசாதத்தை ஏற்றுக்கிறது, கண்ணுக்கு விருந்து பகவானை தரிசனம் பண்றது. நம்மால் என்ன பண்ணுவான், நம்மால் என்ன பண்ணுவாங்க, இங்கிருந்து திருப்பதி போவாங்க, திருப்பதியில் போனால் அங்கே கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பெருமாளை பார்க்கலாம், பாலாஜியை வெங்கடேஷ் சீனிவாச பெருமாள். அந்த ரெண்டு நிமிஷத்துல ஜரிகட்டி ஜரிகட்டின்னு ஓடு 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 துரத்திடுவான். இவன் என்ன பண்ணுவான், இங்கிருந்து 100 கிலோமீட்டர் அல்லது ஒரு 300-400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போவான், கார் எடுத்துகிட்டு பஸ்ஸில் ட்ரெயினில் எல்லாம் போய் சிரமமாயிட்டு எல்லாம் கஷ்டப்பட்டு போய் மலையெல்லாம் ஏறி அங்கே போய் பெருமாள் படி கண்ணை மூடிடுவான், கண்ணை மூடிடுவான். அதுக்காக வீட்லேயே இருந்திருக்கலாம். அங்கே போனதுக்கு பெருமாளுடைய அலங்காரத்தை பார்க்கணும், எப்படி அழகாக தோமாலை சேவை பண்ணியிருக்காங்க, பெருமாள் எப்படி ஆபரணம் அணிஞ்சிருக்காரு, அவருடைய தாமரை திருப்பாதம் எப்படி இருந்தது, அவருடைய மார்பு எப்படி பறந்து விரிந்திருந்தது, கண்கள் எப்படி இருந்தது, என்ன அழகு செய்திருந்தாங்க, என்ன வஸ்திரம் போட்டிருந்தாங்க, அவருடைய கோவை பழம் போல சிவந்த இதழ் எப்படி இருந்தது, அதையெல்லாம் ரசிக்கணும், அதை ரசிக்கணும், அதுதான் கண்ணுக்கு விருந்து. ஆகவே கண்ணை மூடிட்டா போச்சு, ஃபீஸ்ட் இல்லை, ஃபீஸ்ட் இல்லாதுங்கிற மாதிரி அதுக்குள்ள வேணா ஜெருகண்டி ஜெருகண்டி ஓடு ஓடு போன்னு துரத்திடுவான். ஸோ அதனால பெருமாளை நாம் கண்ணுக்கு விருந்தென்னது பெருமாளை தரிசிப்பது, காதுக்கு விருந்து ஹரிநாமத்தை கே கிருஷ்ண கர்ணா கத ரசாயன அமிர்தம், கிருஷ்ண கதா ஹரிகதா அச்சுத கதா அதுதான் காதுக்கு விருந்து. காதுக்கு விருந்து பகவானுடைய நாமங்களை கேட்பதும் பாடுவதும், அந்த மாதிரி ஓரொரு புலனுக்கும் விருந்து இருக்கு. கண்ணுக்கு பகவானுடைய அழகை காண்பது, காதுக்கு பகவானுடைய நாம சங்கீர்த்தனத்தை கேட்பது, பாடுவது, ஜபிப்பது, பாகவத கதைகள் கேட்பது, கிருஷ்ண கதா கேட்கறது, இப்படி புலன்கள் எல்லாம் பியூரிஃபை ஆகிட்டே இருக்கும். அப்போ பிரம்மா என்ன பண்ணாங்க, இதெல்லாம் பார்த்தாங்க, பகவானுடைய தரிசனம் பார்த்தாங்க, பகவான்கிட்ட இருந்து கேட்டாங்க,
பகவான் பிரம்மாவுடைய கண்ணுக்கு விருந்து கிடைச்சது, காதுக்கு விருந்து கிடைச்சது. தன் ஆஃபர் ப்ரேயர், அவங்க ப்ரேயர் பிரார்த்தனை பண்ணாங்க பகவான் கிட்ட. அப்போ பகவான் மறைஞ்சு போனாங்க, பிரம்மாவை ஆசீர்வாதம் பண்ணிட்டு பகவான் திரும்ப போயிட்டாங்க. அப்ப அடுத்த வரி என்ன சொல்லுது? சர்வபூதமயோ விஸ்வம் சதர்ஜேதம் சபூர்வவத். முன்பு ஜீவராசிகளால் நிரப்பப்பட்டிருந்தது போல பிரபஞ்சத்தை மறுபடியும் சிருஷ்டிக்க துவங்கினார். அப்போ சிருஷ்டிப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. பிரம்மா மட்டும் ஒரு முறை மட்டும் சிருஷ்டிப்பு செய்யவில்லை, முன்பு இருந்தது போலவே திரும்பியும் பிரம்மா சிருஷ்டிப்பை துவங்கினார். தட் மீன்ஸ் புனரபிஜனனம் புனரபிமரணம் புனரபிஜனி ஜடரே சயனம் இப்படி ஓடிட்டே இருக்கு. பூதசமகேவாயம் பூத்வா பூத்வா பிரளியதே. படைக்கப்படுது, அழிக்கப்படுது, படைக்கப்படுது, அழிக்கப்படுது. உயிர்வாளிகள் பிறக்கிறாங்க, இறக்குறாங்க, பிறக்கிறாங்க, இறக்குறாங்க. சோ இது வந்து கண்டினியூவா நடந்துட்டு இருக்கு, படைப்பின் ஆரம்பத்துல நடந்துட்டு இருக்கு. அப்போ இங்க என்ன உறுதிப்படுத்துது பாகவதம்? இந்த பிரம்மா மட்டும் படைச்சிடல, இதுக்கு முன்னாடி படைப்பு இருந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு பிரம்மா இருந்தாரு, அவர் கிரியேட் பண்ணாரு, அது போலவே இந்த பிரம்மாவும் கிரியேட் பண்ணாங்க. இப்படி கிரியேஷன் போயிட்டே இருக்கு, கிரியேஷன் போயிட்டே இருக்கு. அப்ப எது என்ன காரணம் இதுக்கு? படைப்புக்கான காரணம் என்ன? ஏன் படைக்கப்படுது? பிரபுபாதர் பொருளுரையில் அழகா சொன்னாரு, வீழ்ந்த ஆத்மாக்களுக்கு ஒரு வசதி, ஒரு ஃபெசிலிட்டி பண்ணிட்டு. இப்போ நம்ம எல்லாம் பகவான் வேணாம். அப்ப பகவான் வேணாம்னு சொல்றவங்களுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? அதுதான் இந்த இடம், இந்த ஜட உலகம். யாரெல்லாம் பகவான் வேணாம், எனக்கு பகவான் வேணாம், கிருஷ்ணர் வேணாம், எனக்கு அவருடைய சேவை வேணாம், நானே என்ஜாய் பண்ணணும், நானே அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டி. அனைத்து ஜீவராசியின் புலங்களையும் திருப்திப்படுத்துவராக பகவான் ஹரி இருக்கிறார். பகிரங்க சக்தியின் பிரதிபிம்பத்தால் மாய்க்குட்பட்ட ஜீவராசிகள் பரமனின் விருப்பங்களை நிறைவேற்றுவதில் தங்களுடைய புலன்களை முறையாக ஈடுபடுவதற்கு பதிலாக தங்களுடைய புலன்களை வழிபடுகிட்டு என்ன ஆச்சு இந்த உலகத்துல? இங்க வந்தோடனே மாயால மாட்டிக்கிட்டு, மாயாவுடைய பிடியில மாட்டிக்கிட்டு என்னுடைய நிலையை நான் மறந்து போய் பகவானே புலனை சந்தோஷப்படுத்தணும் பதிலாக என்னுடைய புலனை நான் திருப்திப்படுத்தணும் நினைக்கிறேன். பகவானுடைய புலன்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு பதிலாக நான் ஏன் புலனை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறேன் பாத்தீங்களா? அதுதான் மாயை. அப்போ ஒரு அழகான ஸ்லோகம் கூட இங்க சொல்லுது பாகவதத்துல, ஹரிபக்தி சுதோதயத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்து சொல்றாங்க. என்ன சொல்லியிருக்கு? ஓ பகவானின் பக்தரே, இந்த உலகில் தூய்மையான பக்தரை காண்பது அரிது என்பதாலும் உங்களை காண்பதன் மூலமாக காட்சி புலன்கள் நோக்கம் நிறைவேறுகிறது, உங்களை தொடுவதால் தேகஸ்பர்ஷம் நிறைவேறுகிறது, திருப்தி ஆகிறது, 49 விசேஷ குணங்களை போற்றி போல்வார். அப்போ பகவானை புகழ்வதும் பகவானை காண்பதும் பகவானை சேவையில் ஈடுபடுவதும் அதுக்கும் ஒரு தூய்மையான பக்தனை காண்பதும் அவரை தொடுவதும் அவரை புகழ்வதும் வித்தியாசம் இல்லை. ஏனென்றால் இந்த கட்டுண்ட வாழ்க்கையில பௌதிக வாழ்க்கையில இந்த ஜட உலகத்துல ஒரு தூய்மையான பக்தனை காண்பது மிகவும் அரிது, மிக அரிது. அப்ப நம்ம எல்லாம் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கிறோம், பிரபுபாதர் மாதிரி ஒரு தூய்மையான பக்தர் சமீப காலத்துல 125 ஆண்டுகள் தான் இருக்கு பிரபுபாதர் இங்க வந்து போய். அப்ப பிரபுபாவுடைய புஸ்தகம் இருக்கு நமக்கு. அப்புறம் குருமார்கள் இருக்காங்க, பிரபுபாவுடைய சீடர்கள். அந்த மாதிரி குருமார்கள் தூய்மையான பக்தர்கள், தங்கள் வாழ்க்கையை பிரபுபாதற்காக தியாகம் செஞ்சவங்க, பிரபுபாவுடைய சேவையில் இருக்கிறவங்க, அந்த குருமார்களை காண்பது மிக அரிது, ஒரு உண்மையான சாது. அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கறதே கண்ணுக்கு விருந்து தான். எனக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு, எப்படின்னா நாங்கள் பிரச்சாரம் வந்தபோது, பிரச்சார சேவை செய்ய ஆரம்பிக்கும் போது நம்ம கஷ்டப்பட்டு பிரச்சாரம் பண்ணுவோம். பக்தர் ஆகிறது ரொம்ப கஷ்டம், ஒருத்தர் வந்து கிருஷ்ண பக்தர் ஆக்குறது ரொம்ப கஷ்டம், நிறைய ரத்தம் சிந்தணும், போராடும். ஆனா அதே சமயம் இந்த குருமார்கள் வந்தாங்கன்னா உடனே அவங்க மாறிடுவாங்க. நம்ம கஷ்டப்பட்டு பேசினதெல்லாம் அவங்கள தரிசனம் பண்ண மாத்திரத்தில் நடந்து போயிடும். அதுதான் அவங்களுடைய தூய்மை, அவங்களுக்கும் நமக்குள்ள வித்தியாசம். நம்ம வந்து தூய்மை இல்லாம இருக்கிறதுனால, நம்ம பௌதிக வாழ்க்கையில கலங்கமடைந்த ஆத்மாவா இருக்கிறதுனால, நம்ம என்னை போல உள்ளவங்க நம்ம போல உள்ளவங்கனால ஒருத்தர் கிருஷ்ண பக்தராகிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா கிட்ட அந்த பியூரிட்டி இல்லை. ஆனா குருமார்கள் வந்துன்னு பாத்தீங்கன்னா அந்த குருவோடைய கருணையால நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு பக்தர் அப்படிதான் கோயிலுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருந்து வரவே இல்லை, நீங்க கோயிலுக்கு வாங்க கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டே இருந்தோம் வரவே இல்லை.
அப்போ ஒரு நாள் எங்க குரு வந்து அவருடைய சீடர்களோட ஒரு யாத்திரை வந்தார். அப்போ யாரோ வெளிநாட்டுல இருந்து பக்தர்கள்லாம் வந்திருக்காங்களாமே பார்க்க போகலான்னு சொல்லி அவர் வந்தார். அப்போ ஒரு தடவை தான் எங்க குருவை பார்த்தார். இன்னைக்கு அவர் பூர்ணமான சரணாகதியாகி பக்தரை சேவை பண்ணிட்டு இருக்கார். ஸோ அதுதான் அவருடைய பவர். ஸோ ஜஸ்ட் அவங்க பார்க்கறதுனாலே ஒரு தூய்மையான பக்தரை காண்பது மிகவும் அரிது. அந்த பக்தரை பார்க்கறதுனால கண்களுக்கு விருந்தாகி அவங்க வந்து தூய்மை அடைகிறாங்க. அவங்கள டச் பண்றதுனால ஒரு தூய்மையான பக்தரை தொடுறதுனால என்ன ஆகுது, என்னுடைய ஸ்பர்சம் என்னுடைய தொடுப்புலன்கள் அது திருப்தி அடையுது, புனிதமடையுது. அந்த பக்தருடைய தெய்வீகமான குணங்களை புகழ்வதால நாக்கும் புனிதமடையுது. இந்த கதை எல்லாரும் கேட்டதுதான், நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. பக்தர்கள் சங்கத்தில் வந்து ரொம்ப அழகான ஒரு கதை. நாரத முனிவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. என்ன சந்தேகம், எதனால பகவத் பக்தர்கள் ரொம்ப உயர்ந்தவங்க, வைஷ்ணவர்கள் தூய்மையான பக்தருடைய மகிமை என்ன, ஏன் வந்து பக்தர்களை வந்து இவ்வளவு கொண்டாடுற, பகவானே கொண்டாடுற, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே தன் பக்தர்களை கொண்டாடுறார்களே, அப்ப வைஷ்ணவனுடைய சிறப்பு என்ன? அப்போ ஒரு நாள் நாரத முனிவர் வைகுண்டத்துல வந்து கிருஷ்ணா கேட்க, கிருஷ்ணா உங்க பக்தருடைய மகிமை என்ன, ஏன் இவ்வளவு தூரம் வைஷ்ணவர்கள் எல்லாரும் கொண்டாடுறாங்க, நீங்க கூட உங்க பக்தர்களை கொண்டாடுறீங்களே, உங்க பக்தரை நீங்க தலைமையில வச்சு கொண்டாடுறீங்க, உங்க பக்தருக்கு நீங்க சேவை பண்றீங்க, அவங்க தூது போக சொன்னா தூது போகிறீங்க, அவங்களுக்கு சாரதியா இருக்கிறீங்க, அவங்களுக்கு எல்லா பணிவிடையும் செய்யறீங்க, இப்படி ஏன் அவ்வளவு ஏற்றம், உங்க பக்தருடைய மகிமை வைஷ்ணவருடைய மகிமை என்ன? அப்ப பகவான் சொன்னாரு, நாரதா அத வந்து நீ பூலோகத்துல போனீன்னா ஒரு மண்புழு பிறந்திருக்கு, அந்த மண்புழுட்டு போய் கேளு, அதை சொல்லும் அப்படின்னு. வைஷ்ணவர் ஏன் மங்களகரமானவர், வைஷ்ணவர் எதனால அவ்வளவு மங்களகரமானவர் அப்படின்னு போய் ஒரு மண்புழுட்டு போய் கேட்க சொன்னார். நாரத முனிவரும் சரி அப்படியே ஆகட்டும் எம்பெருமான் சொன்னா அது சரியாதாரு. நேரம் பூலோகத்துல வந்தாரு, ஒரு மண்புழு இருந்தது, அந்த மண்புழு அப்பதான் பிறந்தது, அந்த மண்புழுக்கு அப்பதான் உடம்பு கிடைச்சது அந்த ஆத்மாக்கு. அந்த மண்புழு போய் கேட்டாரு, மண்புழுவே வைஷ்ணவருடைய மகிமை என்ன? மண்புழு என்னாச்சு, நாரதரை பார்த்தோன்னே இந்த உடலை விட்டுருச்சு, நாரதை பார்த்தோன்னே இந்த புழு இறந்து போச்சு. நாரதுக்கு ஒரே வருத்தம், என்னடா அது, என்ன பார்த்தோன்னே இந்த மண்புழு இறந்து போச்சே அப்படின்னு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. சரி பகவான்கிட்ட வந்தார், கிருஷ்ணா நீங்கள் அந்த மண்ணு புழுவிட்ட போய் கேட்க சொன்னீங்க, நான் கேட்கறதுக்குள்ள என்னை பார்த்தோன்னே அது இறந்து போயிடுச்சுங்க, இப்போ என்ன பண்ணுறது, நீங்களே பதில் சொல்லிடுங்களேன். இல்லை இல்லை நாரதா, நான் சொல்கிறத விட சரி பரவாயில்ல விடு, அந்த மண்புழு இறந்தா போட்டு இருக்கட்டும், பூலோகத்தில் ஒரு மாட்டு துலோகத்தில் ஒரு பசு கண்ணு போட்டிருக்கு, அந்த கண்ணு கூட்டிகிட்டு போய் கேளு, அது சொல்லணும். சரி நாரதர் வந்து அடுத்து கோஷாலைக்கு வந்தார். கோஷாலையில் வந்து அந்த மாட்டு துலோகத்தில் வந்து ஒரு பசு கண்ணு போட்டுச்சு, அந்த கண்ணுக்குட்டி அப்போ தான் கண்ணு விழிக்குது, கண்ணுக்குட்டி வந்து கண்ணு விழிக்குது. அப்போ நாரதர் முன்னாடி நிற்கிறாரு, நாரதரை பார்த்தோன்னே கண்ணுக்குட்டி இறந்து போச்சு, கண்ணுக்குட்டி உடல ஓட்டி. இதை பார்த்தோன்னே நாரதருக்கு மேலும் கவலை, கண்ணுக்குட்டி அவ்வளோ அழகு, கண்ணுக்குட்டியுடைய கண்ணு வந்து அப்படி தாமரை இதழ் மாறி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கண்ணுக்குட்டி என்னை பார்த்தோன்னே இறந்து போச்சுன்னு மேலும் வருத்தம். அப்போ நான் வந்து அமங்கலமானவனா, என்னை பார்த்தோன்னே மண்ணுப்புழு இறந்து போச்சு, என்னை பார்த்தோன்னே கண்ணுக்குட்டி இறந்து போச்சு, என்ன ஒரு துரதிருஷ்டமாக இருக்கே, எனக்கு பதில் கிடைக்கல, அதுக்குள்ள அவங்க எனக்கு பதில் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அவங்க சாகாமல் இருந்திருக்கலாமே, எனக்கு பதில் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அது ஏன் என்ன பார்த்தோன்னே உடலை விட்டு இறந்து போச்சு. இல்லை திரும்பி கிருஷ்ணாட்ட, கிருஷ்ணா இது என்ன விளையாட்டு, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, நீங்கள் மண் புழுட்டு போய் கேட்க சொன்னீங்க அது இறந்து போச்சு, அப்புறம் நீங்கள் வந்து அந்த பசுக்கு கண்ணு கூட்டிகிட்டு போய் அது இறந்து போச்சு, நான் என்ன செய்ய, என்னை பார்த்தோன்னே அது உடலை விட்டுதே, நான் அவ்வளோ அவங்கலமானவனா, துரதிருஷ்டசாலியா? இல்லை நாரதா, சரி இப்போ ஒன்று மோசமாடல, நீ ஒன்று பண்ணு. அந்த ஊரில் ஒரு ராஜா இருக்காரு, அவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ராஜகுமார், நீ அவன்கிட்ட போய் கேளு அவன் சொல்லுவான். அப்போ இந்த மாதிரி நாரதுக்கு ரொம்ப பயம், ஏன்னா மண்புழு இறந்து போனது பரவாயில்ல, சரி ஒட்டு சாதாரண உயிரினோம், கண்ணுக்குட்டி இறந்தப்போ கொஞ்சம் வலி அதிகமாச்சு, ஏன்னா அது பசு ஓட்ட கண்ணுக்குட்டி. இப்போ ஒரு ராஜகுமார் இது இறந்தா என்ன ஆகும், நான் போய் பார்த்து என்ன பார்த்தோன்னே ராஜகுமாரன் இறந்து போயிட்டா என்ன ஒரு துர்பாக்கி துரதிருஷ்டம், ராஜாவுக்கு பெரும் இழப்புள்ள ஆயிடும். இல்லை நாரதா, நீ போய் கேள். சரி நாரதர் வந்தார், நாரதர் வந்து அந்த ராஜகுமாரனை பார்க்க வரார், ராஜாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு ராஜகுமார், ராஜகுமாரனை பார்க்க வரும்போது நாரதர் பயந்துட்டே வரார், எங்கே என்னை பார்த்து இந்த பையனும் இறந்து போயிடுவானு, என்னை பார்த்து பார்த்ததுல இவனு உடலை விட்டுருவானு.
ஸோ ராஜகுமார நாரதரை பார்த்தோடனே அப்படி அந்த கண்ணுலேருந்து கண்ணீர் ராஜகுமார் அலற அந்த குழந்தை. அப்போ குழந்தை பேசியது, நாரத முனிவரே உங்கள் கருணையோ கருணை, உங்களை தரிசனம் செய்தது நான் பாக்கியன் பாக்கியம், நான் மண்புழுவாக இருந்தேன் உங்கள் தரிசனம் கிடைச்சது எனக்கு, நான் கண்ணுக்குட்டியாக போனேன், நான் கண்ணுக்குட்டியாக இருந்தேன் உங்கள் தரிசனம் கிடைச்சது இன்றைக்கி நான் ராஜகுமார்னா வந்திருக்கேன், இப்படி இன்றைக்கி மனுஷ வாழ்க்கை கிடைச்சதுக்கு நீங்கள் தான் காரணம், உங்களை தரிசனம் பண்ண ஒரு தூய்மையான வைஷ்ணவரை தரிசனம் செய்த மாத்திரத்தில் நான் ஒரு புழுவோடைய சரீரத்திலிருந்தும் விலங்குடைய சரீரத்திலிருந்து விடுபட்டு இன்னைக்கு நான் ஒரு மாநில சரீரம் பெற்றிருக்கிறேன், இது நான் செய்த பெரும் பாக்கியம் அப்படின்னு இந்த குழந்தை பிரார்த்தனை. அப்போ தான் நாரதருக்கு புரிஞ்சது வைஷ்ணவருடைய தோற்றம், அவங்களுடைய தர்சனம், வெறுமனே அவங்கள தர்சனம் பண்ணுறதுனாலேயே பேசலாம் ஒன்று வேணாம், பிரபுபாதர் பேசவே இல்லை, எங்கே போய் பேசலை, ரஷ்யாவில் பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் இல்லை, அவர் ரஷ்யா போயிருந்தப்போ பிரபுபாதருக்கு எங்கேயும் வாய்ப்பே இல்லை பேசுறதுக்கு. ப்ரொஃபஸர் கொட்டோஸ்கின்னு ஒருத்திட்ட பேசினார், சயின்ஸ் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை அறிவு விஞ்ஞான புக்கில் அவங்க ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் இருக்கு. ப்ரொஃபஸர் கொட்டோஸ்கி இஸ் அ ப்ரொஃபஸர், ஸ்டில் ஹி வாஸ் அ கம்யூனிஸ்ட், அவரும் ஒரு கம்யூனிஸ்ட்காரு தான், அவரும் கிறிஸ்தரை ஏற்றுக்கலை. ஸோ பிரபுபார் என்ன பண்ணார், கொஞ்ச நாள் அங்கே தங்கினார், ஒரே ஒரு பையன் பிரபுபார் சந்தித்தார், அவ்வளோதான். இன்றைக்கி ரஷ்யாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க, ஜஸ்ட் பிரபுபார் மீட் பண்ணார், அவ்வளோதான். ஒரு ஃபியூ மினிட்ஸ் பிரபுபாத் பேசினார், நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து பிரபுபாத் தன் ஹிருதயத்தில் எடுத்துக்கிட்டு, பிரபுபாடைய வார்த்தையில் தன் ஹிருதயத்தில் எடுத்துக்கிட்டு, இன்றைக்கி பாருங்கள் ரஷ்யாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பிரபுபாடைய தாமரை பாதம் அங்கே பயந்ததுனால். அதனால் ஒரு தூய்மையான பக்தர் எங்கு செல்கிறாரோ அது எல்லாம் வைகுந்த நிலை வைகுந்தமாகவும் கோலோக விருந்தமாக மாற்றிடுவார். மிக மிக பாவப்பட்ட ஜனங்கள் வாழ்கிற பாவப்பட்ட ஜனங்கள் மிளேச்சர்கள் மனிதனிலே கடைநிலையாளவங்க நராத்தமர்கள் அந்த மாதிரி வாழக்கூடிய இடத்துல கூட பாஷாத்த தேசத்தாரினே அந்த மாதிரி இடத்துல பிரபுபாடி பாதம் பட்டு இன்னைக்கு ஆயிரம் ஆயிரம் ஜனங்க மங்கோலியன் பிலிப்பைன்ஸில் இருக்கிறவங்க டாக் ஈட்டர் நாயை சாப்பிட்றவங்க சைனீஸ் ஜப்பானீஸ் என்னதெல்லாம் கிடைச்சதெல்லாம் சாப்பிடுவாங்க, கண்டதையும் சாப்பிடுவாங்க, கண்டதெல்லாம் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஜாப்பனீஸ் சைனீஸ் பிலிப்பைன்ஸ் மங்கோலியன்ஸ் ஆப்பிரிக்கன்ஸ் அமெரிக்கன்ஸ் எல்லாருக்கும் சீல பிரபுபாவுடைய தர்சனம், அவருடைய திருவடியுடைய சேவை, அவருடைய சரீரத்தில் வந்த காற்று அவங்க உடம்புல பட்டதுனால இவங்க புனிதமான. அப்புறம் என்ன சொல்லிருக்கு, பக்தருடைய தெய்வீகமானது. அதனால பக்தருடைய சங்கம், அதுவும் ஒரு தூய்மையான பக்தருடைய சங்கம் கிடைக்கப்பட்டால் நாம் பெரும் பாக்கியம். அதனால ஒரு நாளும் பக்தர் சங்கத்தை தவிர்த்தவே கூடாது, இந்த உலகத்திலே வைத்து பெரும் பாக்கியசாலியாருன்னா பக்தருடைய சங்கத்தில் இருக்கிறவங்க தான். அப்படி ஒரு நல்ல பக்தர் நமக்கு நண்பராகவும் சங்கமும் கிடைச்சிதுன்னா நம்ம எல்லாம் ரொம்ப ரொம்ப பாக்கியப்படும், நம்முடைய நண்பராக நலன் விரும்பியாக. இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, குருமார்கள் இருக்காங்க, ஆச்சாரியர் இருக்காங்க, அவங்க புஸ்தகம்லாம் இருக்குது, அவங்க உபதேசம் இருக்குது. இதை நாம் பயன்படுத்தி கொண்டால் பிரம்மதேவர் எவ்வாறு பேரானந்தம் அடைந்தாரோ அதே ஆனந்தம் திருப்தியும் நம் வாழ்க்கையில் ஏற்படும். ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ பிரபுபாத்.